நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தான் அப்பாவை இழந்தது போன்று எந்த குழந்தையும் இனி அப்பா அம்மாவை இழக்கக்கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதாக சிறுமி ஒருவர் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தந்தையை இழந்த துயர தருணத்திலும் தந்தை மருத்துவ செலவுக்காக சேமித்து வைத்திருந்த பணத்தினை கொரோனா தடுப்பு பணிக்காக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 1970 ரூபாய் நிதி வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார் சிறுமி ரிதானா. மேலும் முதல்வருக்கு உருக்கமான கடிதம் ஒன்றையும் எழுதியுள்ளார். உலகினை அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் கொரோனாவினால் ஒவ்வொரு நாளும் பாதிப்புகளும் உயிரிழப்புகளும் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கொரோனா பரவலை தடுக்கவும் தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்களை காக்கவும் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்திலும் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தவும் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது. கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளிக்க வேண்டும் என்று முதல்வர் மு க ஸ்டாலின் கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து மதுரையைச் சேர்ந்த சிறுவன் ஹரிஷ்வர்மன் என்ற சிறுவன் மிதிவண்டியை வாங்க சேமித்து வைத்திருந்த பணத்தினை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளித்தார். மாணவனுக்கு புதிய மிதிவண்டி வாங்கி கொடுத்தது மட்டுமின்றி முதல்வர் மு க ஸ்டாலின் அந்த சிறுவனை தொடர்பு கொண்டு வாழ்த்தும் தெரிவித்தார். இதையடுத்து பல்வேறு தரப்பினரும் முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளித்து வருகின்றனர். அதிலும் ஆங்காங்கே சிறுவர்கள் தங்கள் சேமிப்பு பணத்தினை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அளித்து வருவது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி தனது தந்தையின் மருத்துவ செலவிற்காக சேமித்து வைத்திருந்த பணத்தினை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்கி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். கோவில்பட்டி ராஜீவ்நகர் 2வது தெருவினைச் சேர்ந்த நாகராஜ் அமுதா தம்பதியின் மகள் ரிதானா தனியார் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகின்றார். தனது பெற்றோர்கள் தரும் பணத்தினை சேமித்து வைத்து தனக்கு பிடித்த பொருட்களை வாங்குவது அல்லது தன்னுடன் படிக்கும் சக மாணவிகள் யாராவது கஷ்டப்பட்டால் அவர்களுக்கு அந்த சேமிப்பு பணத்திலிருந்து உதவி செய்வதை ரிதானா தன்னுடைய பழக்கமாக கொண்டுள்ளார். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நாகராஜ்க்கு கடந்த ஆண்டு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது தன்னுடைய சேமிப்பு பணத்தினை தந்தையின் மருத்துவ செலவுக்காக கொடுத்துள்ளார் ரிதானா. ஆனால் நாகராஜ் மாரடைப்பு காரணமாக திடீரென்று உயிரிழந்தார். இதனால் ரிதானா சேமிப்பு பணம் பயன்படுத்தப்படாமல் இருந்துள்ளது. கொரோனா ஊரடங்கு வேறு இருந்த காரணத்தினால் வெளியில் எங்கும் செல்லாமல் பணத்தினை செலவு செய்யாமல் ரிதானா வைத்துள்ளார். தற்பொழுது கொரோனா தொற்று அதிகரித்து பலர் உயிரிழந்து வருவதையும் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசுக்கு நிதி வழங்க வேண்டும் என்று முதல்வர் அறிவிப்பினையும் தொலைக்காட்சியில் பார்த்துள்ளார். இந்த நிலையில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கோவில்பட்டி சண்முகசிகாமணி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள வருவது குறித்து அறிந்த சிறுமி ரிதானா தான் சேமித்து வைத்திருந்த ₹1970 முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு அவரிடம் வழங்கினார். மேலும் முதல்வருக்கு ஒரு கடிதத்தினையும் கனிமொழி எம்பியிடம் வழங்கினார் சிறுமி. முதல்வருக்கு வழங்கிய கடிதத்தில் என்னுடைய அப்பா அம்மா மருத்துவ செலவிற்காக பணம் சேமித்து வைத்திருந்ததாகவும் ஆனால் அவர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டார் என்பதால் அந்த பணத்தினை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு வழங்குவதாகவும் தான் அப்பாவை இழந்தது போன்று இனி எந்த குழந்தையும் அப்பா அம்மாவை இழக்கக்கூடாது என்று இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்வதாக தெரிவித்துள்ளார். நிதி வழங்கியது மட்டுமின்றி முதல்வருக்கு கடிதம் எழுதியுள்ள சிறுமியின் செயலை கனிமொழி எம்பி தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டியுள்ளார். மேலும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜும் மாணவிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். அப்பாவின் மருத்துவ செலவிற்காக பணம் சேமித்து வைத்திருந்ததாகவும் ஆனால் அதற்குள்ளாக அப்பா இறந்துவிட்டார், தன்னுடன் படிக்கும் சக மாணவிகளுக்கு உதவிகள் செய்து வந்தேன், கொரோனா பாதிப்பு காரணமாக நிறைய பேர் பெற்றோர்களை இழந்து வருகின்றனர், அதனை டிவியில் பார்த்தேன், ஆகையால் என்னால் முடிந்த உதவியை வழங்கியுள்ளேன், எல்லோரும் அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிறார் சிறுமி ரிதானா. ஸ்நாக்ஸ் வாங்க கொடுக்கக்கூடிய பணத்தினை ரிதானா சேமித்து வைக்கும் பழக்கம் கொண்டவர். இயல்பாகவே அனைவருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டவர். கடந்த ஆண்டு எனது கணவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவிற்காக பணத்திற்காக கஷ்டப்பட்ட போது தனது சேமிப்பு பணத்தினை செலவு செய்ய கொடுத்தார். ஆனால் எனது கணவர் உயிரிழந்துவிட்டார். அந்த சேமிப்பு பணத்திலிருந்து தனது சக மாணவிகளுக்கு சில உதவிகளை செய்த பின்னர் மீதம் வைத்திருந்த தொகையை கொரோனா நிவாரண நிதிக்கு வழங்கப் போவதாக தெரிவித்தார். அதன்படி இன்று கனிமொழி சகோதரியிடம் அந்த பணத்தினை வழங்கியுள்ளதாக நெகிழ்ச்சியுடன் கூறினார் ரிதானாவின் தாய் அமுதா.
மதுரையைச் சேர்ந்த சிறுவன் ஹரிஷ்வர்மன் தொடங்கி ரிதானா வரை இன்றைக்குள் சிறுவர்கள் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இந்த தலைமுறைகளுக்கு மட்டுமல்ல அடுத்த தலைமுறைகளுக்கும் மனிதாபிமானம் என்பது நிலைத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை. கண்டிப்பாக இந்த சிறுமியை நம்ம பாராட்டியே ஆகணும். உண்மையிலுமே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை வந்து செஞ்சுருக்காங்க. இந்த சிறுமியை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அப்படி உங்களோட கருத்துக்களையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.